ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி. சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர் மாசான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் 2 படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து 2 வாரம் கூட ஆகாமல் அதுக்குள்ளேயே வந்து அந்த ஷூட்டிங் வந்து அப்படியே தடைப்பட்டு போயிருந்தது. அதுக்கப்புறமேட்டு கமல் சார் வந்து இப்போ முழுக்க முழுக்க அரசியல் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான அறிவிப்பு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஸியாக இருக்குது. இப்போ அடுத்ததும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கேம்பெயினில் வந்து இறங்க போகிறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் பிஸியாக இருப்பார். ஸோ இந்தியன் 2 படத்துக்கு அவர் எப்போ கால் ஷீட் தரப்போறாருன்னு சொல்லிட்டு லைக் ஆனாலும் ரொம்பவே வந்து யோசனை இருக்காங்க. அதேமாரி சங்கர் சாரும் இந்த படத்தை மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணலாமா, நிறைய சிக்கல் இருக்கு அவருக்கு. ஸோ அந்த சிக்கல்லாம் தாண்டி இந்த படத்தை எடுத்துட முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. அதேமாரி இப்போ ஒரு சூப்பரான ஒரு தகவல் நமக்கு என்ன கிடைச்சிருக்கனாக்கா, இன்கேஸ் லைக் ஆனாலும் இதுக்கு வந்து ஃபண்ட் ஒதுக்கல, இதுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ண முன்னு வரலனாலோ, இல்லை கமல் சார் இந்த படம் வந்து சரிப்பட்டு வராது, இந்த படம் வந்து கால் ஷீட்டு திறந்து இதுக்கப்புறம் மட்டும் நடிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ, இந்த கதையோட மையமாக வச்சு அதை அப்படியே வந்து ஃபுல்லாக ரீமாடுலேட் பண்ணி ரஜினி சாருக்கு முதலன் 2 படமாக இதை வந்து கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுனாக்கானா. ஏன்னா ரெண்டு படங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கான்செப்ட் தான், இந்தியன் படமாக இருக்கட்டும் முதலன் படமாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஊழலுக்கு எதிராக ஹீரோ வந்து குரல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கதையில் இருக்கிற ஒரு சீரில் அந்த கருவை மட்டும் மையமாக வச்சு அதை அப்படியே ரீமாடுலேட் பண்ணி ரஜினி சாருக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது தூத்துக்குடி ப்ரெஸ் மீட்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த பிரச்சனை வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதை அப்படியே அதை உள்ளே சேர்த்து ரஜினிக்கு ஏற்ற மாதிரி அதை ஃப்ளேவராக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுனக்காராம். அதே போல் இன்னொன்று தகவல் கிடைச்சிருக்கு, லைக்கா நிறுவனத்துக்கு அவர் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறார். இப்போ இன்கேஸ் வந்து இந்தியன் 2 அவங்களால ஃபன் பண்ண முடியாமல் போயிடுச்சுனாக்கா, இந்த படம் இன்கேஸ் ட்ராப் ஆகிடுச்சுன்னா லைக்கா நிறுவனத்துக்கிட்ட முதலன் 2 ரஜினி சார் வச்சு படம் எடுக்கிறதுக்கு நீங்கள் வருவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபரும் கேட்டிருக்காங்க. அதுக்கு லைக்கா நிறுவனம் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம், ஆனால் இந்த ப்ராஜெக்டை என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இப்போ வந்து கமல் சார் தான் இப்போ வந்து முழுக்க முழுக்க இதுக்கு வந்து முடிவெடுக்கணும், இந்த படம் எடுக்கலாமா வேணான்றது கமல் சாரோட முடிவு கையில் விட்டுட்டாங்க இப்போ எல்லாமே. ஸோ கமல் சாருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2 வாரம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அவர் வந்து முழுக்க முழுக்க இந்த படத்துக்கு எவ்வளோ நாள் அவர் கால் ஷீட் தரப்போறாரு, இந்த படத்துக்கு என்ன பண்ண போறாருன்றதை அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விளக்கணும். அதேமாரி இந்த படத்துக்கு பட்ஜெட் என்ன ஆக போகுது அப்படின்ற மாரி வந்து சங்கர் சார் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே தான் இப்போ லைக்கா நிறுவனம் ஃபன் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே வந்து கைகூடி வருது ரஜினி சாருக்கு எல்லாமே தானா. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்கேஸ் இந்தியன் 2 படத்தை விட்டுட்டு அதை அப்படியே ரீமாடுலேட் பண்ணி அதை கதை கரு அப்படியே எடுத்துக்கிட்டு முதலன் 2 எடுத்தாக்கா அதில் ரஜினி சார் நடித்தா அதுவும் லைக்கா நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு இந்த படம் தெரிய மாதம் ஹிட் அடிக்கும். ஏன்னா லைக்கா நிறுவனம் ரஜினி சார் வச்சு படம் எடுக்கிறதுல கொஞ்சம் கூட அவங்க வந்து யோசிக்காமல் படத்தை வந்து அப்படியே எடுப்பாங்க. ஸோ பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வராத அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. அது எல்லாருமே நமக்கு தெரியும், 2.0 படத்துக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம் அது. ஸோ சைனாலையும் 2.0 படம் வந்து அது ஃபுல் வந்து அந்த 50,000 தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தோடைய பொட்டன்ஷியல் என்னன்றது அப்போ தான் தெரியும் பாக்ஸ் ஆஃபீஸில். ஸோ படம் அங்கே ரிலீஸ் ஆகும்போது 2,000 கோடி தாண்டறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவலும் வந்திருக்கு. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் இப்போதைக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்கேஸ் முதலன் 2 படத்தில் ரஜினி சார் நடிக்க வாய்ப்பு வந்தாக்கா எல்லாமே கைகூடி வந்தால் அது எப்படி இருக்கும் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.